வந்து வேர்ல்ட் லெவல் சத்தியமாக வந்து நான் யோசிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஏஜ் இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை பற்றி இல்லைங்க. இது வந்து கார்னரு, கார்னர் வந்து எப்படி எவ்வளோ ஸ்பீடு வந்து எடுக்க முடியும். கார்ஸில் பைக்ஸில் வந்து 285 நான் க்ராஸ் பண்ணேன்னா பைக்ஸில், சூப்பர் பைக்ஸ் அது 600cc சிபிஆர் ஹாண்டா. ஸோ நான் வந்து லைக் ஐ செட், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரேஸ் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நான் கூட நிறைய கார்ஸ் வாங்கினேன்னா, ஆனால் இப்போ வந்து சப்போஸ் எனி கொஞ்சம் டயர் பஞ்சர், ஏன்னா நான் வந்து ரேஸ் ரோட்டில் வந்து ஓட்ட மாட்டேன்னா, பட் இப்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா திரும்பி 10,000 ரூபாய். ஏன்னா நாங்கள் வந்து டயர்ஸ் வாங்கினோன்னா ரொம்ப லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் வாங்குகிறோம் நாங்கள். ஸோ அது வந்து லோ ப்ரொஃபைல்னால் கொஞ்சம் அதிகமாக காஸ்ட் இருக்குது அதில். ஸோ இப்போ சப்போஸ் 5,000 ருபீஸ் டயர்ஸ்னால் இது வந்து 10,000 ரூபாய்க்கு அப்படியே போயிடும். ஸோ திஸ் மச் இப்போது அப்போல், இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கார்டு இல்லை இல்லை எதுவுமே இல்லைன்னா காஸ்ட் ஸ்டோர்ஸில் வந்து யூ கேன் ஜஸ்ட் பைட் ஆன்லைன் அண்ட் யூ கேன் ஐ மீன் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபைனான்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் யூ கேன் பை யோ கார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் வந்து இது வருதுன்னா ஃபஸ்ட் டைம்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது. நான் வந்து ஃபஸ்ட் கார் வாங்கினேன்னா வந்து ஏஸ்டா நான் வாங்கினேன்னா. ஸோ இது வந்து சப்போஸ் இட் ஹேட் டு பி தட் டைம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் எனக்கு. But I think it's a very good platform for all the cars lovers out there. So so inna difference na, of course adu vandu full race car da. So id race car irukumode romba fast ah irukum and romba different ah irukum. Tires ellame vandu romba different. ஆனால் இது கார் நாங்கள் வந்து ரோட்டில் ஓட்டுறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அஃப்கோர்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸுங்க கார் நார்மல் காருக்கு. தைரியமாக இருக்கணும். அப்போ அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் தேவை இருக்குது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது வந்து சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப பொண்ணு பெண்களுக்கு ஆர் ஈவன் பசங்க கூட நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன்னா, பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஐ திங்க் நிறைய பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய வந்து சாதிக்கலாம் இந்தியாவில். நான் வந்து 8 வயசுலேருந்து நான் கார் ரேஸ் பைக் ரேஸ் ஓட்டுறேன்னா, ஸோ பழகம் ஆயிடுச்சு. ஐ ஐம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் த பிரசிடென்ட் அவார்ட் வினர் ஐ எம். ஸோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் ரேசிங் கார் ரேஸ் நான் ரெண்டுமே பண்ணிட்டு நான் இப்போது ரேசிங் அகாடமி கூட இருக்கு என்கிட்ட. ஸோ அப்படியே வந்து நான் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் தைரியம் வந்து உள்ளே வந்து நிறைய இருக்கணுங்க ஒரு பொண்ணுக்கு. ஸோ வி கேன் சப்போர்ட் எனி திங். எனக்கு வந்து நான் நிறையா வந்து பசங்க கூட தான் ஓட்டுவேன்னா, ஸோ பீட் பைக் ரேசிங் ஒரு கார் ரேசிங் நிறைய வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணேன்னா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஐ எம் த ஃபர்ஸ்ட் உமன் டு வின் இன் த இன்டர்நேஷ்னல் கார் ரேசிங் இன் தாய்லாண்ட் ஏஷியாவில். ஸோ இப்போ வந்து வேர்ல்ட் லெவல் சத்தியமாக வந்து நான் யோசிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஏஜ் இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை நம்ம ரேசிங்க்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து வேர்ல்ட் லெவலில் நான் வந்து பார்க்க மாட்டேன். இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இருக்கணும். ஸோ அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போது 7th என்னோட கார் ரேஸ் வருது இப்போது இன் சென்னை. ஸோ கார்ஸில் பைக்ஸில் வந்து 285 நான் க்ராஸ் பண்ணேன்னா பைக்ஸில், சூப்பர் பைக்ஸ் அது 600cc சிபிஆர் ஹாண்டா. கார்ஸில் வந்து 240. ஆனால் ஸ்பீட் பற்றி இல்லைங்க, இது வந்து கார்னரு, கார்னர் வந்து எப்படி எவ்வளோ ஸ்பீடு வந்து எடுக்க முடியும் அதுதான் வந்து ரேசிங். தேங்க்யூ.